வாழ்க்கைன்றது சந்தோஷமும் துக்கமும் கலந்த ஒண்ணு. அதுல நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்க நம்மளோட 1000 பேர் இருந்தாலுமே நம்ம துக்கத்தை பகிர்ந்துக்க நம்மளோட இருக்கவங்க ரொம்பவே சிலர். அந்த சிலர் கிட்ட கூட சொல்ல முடியாத கண்ணீர், துக்கங்கள், வேதனைகளை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். நான் உங்கள் ஐக்கி சகா. நிறைய கடிதங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு ஒரு கடிதங்களுக்குமே ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நாங்க கொடுக்குற ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். நான் உங்கள் ஐக்கி சகா. இன்னைக்கு ஐக்கி சகால நம்ம சக தோழியான அனிதாவோட பிரச்சனை பத்தி தான் ஆலோசிக்க இருக்கிறோம். அனிதா தன்னோட கடிதத்துல என்ன எழுதிருக்கிறாங்க அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். அனிதா, உங்களுடைய வயசு 18, நீங்க காதலிச்ச நபருடைய வயசு 20. நீங்க ரெண்டு பேரும் 3 வருஷமா காதலிச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையும் ஈடுபட்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறீங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு, நீங்க காதலிச்சவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி 3 மாதத்துல ஒரு குழந்தை இருக்கிறதா. இந்த விவகாரம் அவரோட மனைவிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து அவமானப்படுத்தி நீங்க தற்கொலை முயற்சி பண்ணி இன்னைக்கு வாழ்வா சாவான்ற ஒரு கேள்விக்குறியில தான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கதா நமக்கு ஒரு கடிதத்தை நீங்க எழுதியிருக்கிறீங்க. எதை குறிச்சுமே பயப்பட தேவையில்லை. தப்பு பண்றதுன்றது சகஜம்தான். ஆனா பண்ண தப்புல இருந்து நம்ம திரும்பி வெளியில வர்றதுதான் ரொம்பவே முக்கியம். காதலிக்கிறது என்னைக்குமே தப்பு இல்லை. ஆனா சரியான நபரா தேர்ந்தெடுத்து காதலிக்கிறோமா அப்படின்றதுல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க மட்டும் இல்ல, இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே. திருமணமாகி கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை ஒருத்தர் நம்ம கிட்ட கொண்டு வரா அப்படிங்கும் போதே நீங்க அந்த இடத்துல சுதாரிச்சுக்கணும். அந்த நபர் எப்பேற்பட்ட ஒருத்தனா இருக்கக்கூடும் அப்படின்றத. தவறுகள் நடக்கிறது சகஜதான் அனிதா. ஆனா நடந்த தப்ப மறந்துட்டு அடுத்து நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றது முழுக்க முழுக்க உங்களோட கையில தான் இருக்கு. உங்களோட வாழ்க்கையோட பயணத்தை நீங்க தான் எடுத்துக்கிட்டு போக போறீங்க. ஏற்கனவே திருமணமான நபர் முதல்ல உங்களை காதலிச்சது தப்பு, ரெண்டாவது தனது கல்யாணம் பண்ணதை உங்ககிட்ட மறைச்சதும் தப்பு. இதுல முழுக்க முழுக்க குற்றவாளி அப்படின்றது அந்த நபராதான் இருக்க முடியுமே தவிர்த்து, அவருக்கு ஒரு உண்மையான அன்பு கொடுத்ததுனாலையும் அவர் மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சதுனாலையும் என்னைக்குமே நீங்க குற்றவாளி ஆக முடியாது. என்ன பிரச்சனைக்கெல்லாம் காரணம், அவரோட மனைவியாதான் இருக்கலாம்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இதுல அவங்க செஞ்சிருக்கிறது என்னவோ தன்னோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும்தான் இதுல அவரோட முயற்சிகளை எடுத்திருக்காங்க. அவருக்கு உங்க மேல இருந்தது உண்மையான காதலே கிடையாது. அப்படி அந்த உண்மையான காதல் இருந்திருந்தா தனக்கு திருமணம் ஆனதை முதல்ல உங்ககிட்ட மறைச்சிருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ப உங்களோட ஈடுபட்டு இருக்க மாட்டாரு. நீங்க எழுதியிருந்த கடிதத்துல அவரோட வயது 20ம் அவர் கல்யாணம் பண்ண அவரோட மனைவியோட வயது 29ம் சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. நம்ம தமிழ் கலாச்சாரப்படி கல்யாணம் பண்ற ஆண்களோட வயது அதிகமாகவும் பெண்களோட வயது குறைவாகவும் தான் எப்பவுமே பண்ணுவோம். சோ இதை வச்சு பார்க்கும்போதே தெளிவா தெரியுது இவருக்கு ஏற்கனவே ஆகிருக்க கல்யாணத்திலே நிறைய குழப்பங்களோட தான் இருக்குது அப்படின்றது. சோ இது மாதிரியான ஒரு ஆளை காதலிச்சதை நினைச்சு நீங்க ஒரு நிமிஷம் கூட இதுக்கான ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களோட வாழ்க்கையை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நேரத்தை செலவிடுங்க. உங்களுக்காக உங்களுக்காக மட்டுமே உங்களோட வாழ்க்கையை நீங்க தொடங்குங்க. ஏமாற்றங்கள் வாழ்க்கையில சகஜம்தான். அது பிடிச்ச விஷயத்துல ஏமாறுறப்ப அதை விட்டு வெளியில வர முடியாம மனசு ரொம்பவே வலிக்கதான் செய்யும். சோ அந்த சமயத்துல அதுல வெளிவரத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு விஷயத்துல நீங்க உங்களை ரொம்பவே ஆர்வமா செலுத்தும் போது ரொம்ப ஈஸியா அதுல வெளிவர முடியும். இன்னைக்கு இந்த ஐக்கிய சகாவோட ஒரு தீர்மானம் எடுத்துக்க போறீங்க. இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல முழுக்க முழுக்க சந்தோஷமும் சக்சஸும் மட்டும்தான் இருக்க போகுது. அதுக்கு நீங்க உங்களை பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துல உங்களை ஈடுபடுத்திக்க போறீங்க. நல்லது கெட்டதுன்றது எல்லாத்துலயுமே தான் இருக்கும். அது நீங்க எப்படி எடுத்து எவ்வளவு ஹாப்பியா உங்க லைஃப்ல லீட் பண்ண போறீங்கன்றது உங்க கையில மட்டும்தான் அனிதா இருக்கு. நம்ம தோழி அனிதா மாதிரியே இன்னைக்கு பாத்துட்டு இருந்த உங்களையும் எத்தனையும் அனிதாக்கள் இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க விடை ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லி நம்புறேன். மீண்டும் ஒரு கடிதத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐக்கி சகா. உங்களோட ஃபீலிங்ஸை எங்களோட எப்படி ஷேர் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் 100% சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க தான் நாங்க இருக்கோம்.